அன்பார்ந்த இறை மக்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் தமிழர் பெருவிழாவாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு இங்குள்ள பணியாளர்களோடு இணைந்து நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் இப்பொழுது தெரிவித்துக் கொள்வோம். எவ்வாறு தெரிவித்துக் கொள்ளப் போகிறோம்? கரவொலி எழுப்பி முதல்ல தெரிவிப்போம். இரண்டாவதாக, நாம் அனைவரும் இணைந்து நமது பொங்கல் இசை இருக்குல்ல, பொங்கலோ பொங்கல் என்று நாம் முழங்கி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அருமை. பொங்கல் அன்று நாம் இதை கொண்டாடி இருந்தாலும் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடி இருந்திருக்க மாட்டோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு வாரம் நாம் கழித்து நாம் கொண்டாடினாலும் மிக சிறப்பாக உங்களுடைய இந்த பங்கிலே, இந்த பங்கிற்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர்றேன். வந்து பார்க்கும் பொழுது திகைத்து போகிறேன். உங்களுடைய பங்கினுடைய அமைப்பு, இங்கே உள்ள ஒருங்கிணைப்பு, நீங்கள் அனைவரும் இங்கே பண்டெடுக்கின்ற அந்த ஒரு அருமையான ஒரு இணைவு, உங்களுடைய ஆலயம், கோவில், ஆலயம்னு சொல்லக்கூடாது, கோவில், அது ஏன் இன்னும் போகும்போது நம்ம தெரிந்து கொள்வோம் என்ன ஆலயம்னா என்ன, கோவில்னா என்ன அப்படின்னு. உங்களுடைய பங்கு பணியாளர்களுடைய அந்த இல்லம் மிக அழகாக இருக்கிறது, உங்களுடைய பங்கெடுப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. தமிழ் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த ஒரு மனநிலை உங்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது. எல்லாரும் வேஷ்டியில் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் நல்ல அழகான சேலைகள் அணிந்து, அந்த மேற்கத்திய உடையெல்லாம் ஒதுக்கி, நமது மண்ணினுடைய உடையோடு நீங்கள் எல்லாம் இருப்பது, மண்ணினுடைய இசையை இசைத்து நாம் பாடுவது, இந்த தவுள் இசையை கேட்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த இளையோர் பறை இசையை அடித்து வரும் பொழுது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. உன்னதங்களிலே கீதத்தை நாம் வந்து நமது இசையோடு நமது பாணியிலே நமக்கு புரிகின்ற வார்த்தைகளிலே பாடும் பொழுது எவ்வளவு ஒரு அந்யூன்யமாக இருந்தது. எனவே அதையெல்லாம் மனதிலே வைத்து உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக பங்கு பணியாளர்களுக்கு, இங்கே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கு, இந்த பங்கு பொறுப்பிலே இருக்கின்ற அனைத்து பணியாளர்கள், இதோ இந்த பங்கிலே அழகாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அவ்வளவு அருள் சகோதரிகள் எல்லோருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக 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 நன்று. பொங்கல் திருநாள் முன்னுரையிலே அதை பற்றிய எல்லா வார்த்தைகளையும் மிக அழகாக அவங்க சொல்லிட்டாங்க. தமிழர் பெருவிழா என்று சொல்கிறோம், அறுவடை பெருவிழா என்று சொல்கிறோம், இது நமது பண்பாட்டினுடைய விழா என்று சொல்கின்றோம். எனவேதான் நாம் அதை விமரிசையாக ஒரு கிறித்தவ கோவிலிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் அதை வந்து இது ஒரு இன்னொரு மதத்தினுடைய பண்டிகை என்று நமது மிஷனரிமார்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இதை நீங்கள் கொண்டாடாதீங்க, 18ஆம் தேதி நம்மளை யார் வர்றா, அந்தோனியார் வராரு, அவருக்கு நம்ம வந்து ஒரு பொங்கல் வச்சு இந்த பழக்கத்தை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பொங்கலை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதையும் நாம் செய்கின்றோம். எனினும் நாம் தமிழர்கள் எந்த மதத்தை நாம் சார்ந்திருந்தாலும், எந்த விசுவாசத்தை நாம் ஏற்றிருந்தாலும், எந்த ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றிருந்தாலும், எனது மொழியை நான் விட்டுவிட முடியுமா, முடியாது. எனது பண்பாட்டை நான் விட்டுவிட முடியுமா, முடியாது. எனவே இந்த பெருவிழாவை ஒரு கிறித்தவ கோவிலே, ஒரு கிறித்தவ பங்கிலே மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது நமது பெருமை. ஏன் இது இவ்வளவு பெரிய ஒரு பெருவிழாவாக இருக்கிறது? இது வெறும் அறுவடை திருவிழா மட்டும்தானா? இன்றைக்கு நமக்கு உணவு கொடுக்கின்ற விவசாயிகளை மட்டும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக விழா எடுக்கின்ற விழா மட்டும்தானா? அப்படின்னா நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் யாரும் உழவர்கள் இல்லை. உழவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் கிராமத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. இது அதையும் கடந்த ஒரு பெருவிழா அன்பானவர்களே, அதையும் கடந்த ஒரு பெருவிழா. முதல்ல எதை பார்க்க போகிறோம் என்றால், இது தமிழர்களுடைய
வருட பிறப்பு என்பதை நாம் மிக மிக ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில கயவர்கள், ஒரு சில நய வஞ்சகர்கள், இந்த ஆரிய கூட்டத்தினர் நமது பண்பாட்டை அழிப்பதற்காக, இதை குலைப்பதற்காக நெடுங்காலமாக நம்மை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். எது வந்து தமிழ் வருட பிறப்பு என்பதை இரண்டு ஆதாரங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் ஆதாரம் சமீபமாக முகநூலிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. 1832 அப்பொழுது ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுமுறைகள் பட்டியலை வெளியிடுகிறது. விடுமுறைகள் பட்டியல் அதில் மிக அழகாக இருக்கிறது. 1832 நான் அந்த படத்தை வந்து உங்கள் ஃபாதருக்கு போட்டு விடுறேன். அவர் நிச்சயமாக உங்களுடைய பங்கினுடைய அந்த வாட்ஸ்அப் குழுமம் ஏதாவது இருக்கும்ல அதற்கு போட்டு விடுவார், நிச்சயமாக உங்களுக்கு தெரியட்டும். அது அதில் என்ன வருகிறது என்றால், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என்று அதில் இருக்கிறது. ஏன் 12ன்னா அது மாறும்ல, இந்த ரூபா 15ஆம் தேதி வந்திருக்கு பொங்கல். அதுபோல் அந்த வருடம் 12 வந்திருக்கும் போல் இருக்கு. 12ஆம் தேதி தமிழ் நியூ இயர் என்று இருக்கிறது. தமிழர் புது ஆண்டு, புத்தாண்டு என்று இருக்கிறது. 100 வருடத்திற்கு முன்னதாக இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்டிருக்கிறது. இப்போ வழக்கமாக குழப்பிட்டு இருக்காங்கல்ல, சித்திரை 1 அதுதான் தமிழனுக்கு வருட பிறப்பு. அதை அவர்கள் எவ்வாறு போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அந்த இதில் 1832 பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை வந்து April 12 வந்திருக்கு. ஏன்னா வந்து ரெண்டும் கரெக்டாக 12, 14, 15 இப்படியே வரும் இல்லையா? அதை என்னன்னு போட்டிருக்கு, பிராமின் நியூ இயர் என்று இருக்கிறது. பிராமணர்களினுடைய புதிய ஆண்டு, புத்தாண்டு என்று இருக்கிறது. கயவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். நமது பண்பாட்டை அளிப்பதற்காக ஒரு கூட்டம் மிக முனைப்போடு பழங்காலமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நமது பண்பாட்டை தொடக்குடை முடியாது என்பது நமக்கே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம், இது ஏன் நம்மளுடைய புத்தாண்டு, இது தை மாதம். அப்படிதானே நம்மளது பழமொழியிலே இருக்கிறது, தை பிறந்தால் வழி பிறக்கும். மிக அழகாக இருக்கிறது. சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும் இருக்கிறதா என்ன? சரி, எப்பொழுது புதிய ஆண்டை கொண்டாடுவோம்? பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிக்கும் போது கொண்டாடுவோமா? சித்திரை இதில் தையில் மிதமாக அழகாக மென்மையாக ஒரு நிலைமை இருக்கும் பொழுது கொண்டாடுவோமா? நீங்களே சொல்லுங்கள். சித்திரை என்பது பங்குனி முடிந்து சித்திரை வருகிறது. பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிக்கும் அப்படின்ட்டு நமக்கு பழமொழி உண்டு. அவ்வளவு வெயில் அடிக்கும் பொழுது யாராவது கொண்டாட முடியுமா? ஆனால் கொண்டாட முடியும். யாரு? வடக்கு இந்தியக்காரர்கள், வட இந்தியக்காரர்களுக்கு அது வந்து புத்தாண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் பயங்கர குளிர், பயங்கரமான குளிர். டெல்லியில் 2 டிகிரி அடிக்குதாமா இன்னைக்கு டெல்லியில். வாரணாசியில் என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், தாங்க முடியலை அவ்வளவு குளிர் அடிக்கிறது. நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு ஏற்கனவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தலைவர். சரி, அவர்களுக்கு எப்பொழுது அந்த குளிர் மாறும்? அவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா. நம்ம மக்கள் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க ஹோலி பண்டிகை என்னான்னு கூட புரியாமல் இப்பொழுது அதையெல்லாம் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது நமது கொண்டாட்டமே அல்ல. அது யாருடைய கொண்டாட்டம் என்றால், வடக்கு இந்தியக்காரர்களுக்கு, வடவர்களுக்கு. இந்த வெயில் முடிஞ்சிருச்சு, அதாவது குளிர் முடிஞ்சிருச்சு, வெயில் வரப்போகிறது என்பதை கொண்டாடுவதற்காக அவர்கள் வைத்திருந்த கொண்டாட்டம் தான் ஹோலி பண்டிகை. அப்ப ஹோலி பண்டிகை எப்போ வரும் ஏறக்குறைய அப்படின்னா, மார்ச் மாசம் கடைசியில், மார்ச் நடுவில் இப்படிதான் வரும். அது முடிந்த பிற்பாடு அவர்களுக்கென்று ஒரு அருமையான நாளை புத்தாண்டாக கொண்டாடுகள். கொண்டாடட்டும், தவறில்லை, கொண்டாடட்டும். அதை எம் மேல் திணிக்க வேண்டாம் என்பதுதான் நமது தெளிவு. எனவேதான் அவர்களுக்கு அந்த ஹோலி பண்டிகைக்கு பிற்பாடு வருகின்ற அந்த மாதம் என்பது April 14 என்பது, சித்திரை 1 என்பது அவர்களுக்குரிய புத்தாண்டாக இருக்கிறது. எனவே மறுபடியும் தெளிவுபடுத்திக் கொள்ளுவோம்,
நாம் தமிழர்கள் நமது பண்பாடுபடி இதுதான் நமது புதிய ஆண்டு எனவேதான் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த பண்டிகை என்பது, இந்த பெருவிழா என்பது மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகின்ற அவ்வளவு சிறப்பு. இந்த மூன்று நாட்களாக இதை கொண்டாடும் பொழுது உலகத்தில் எந்த பண்பாடும் இப்படி வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு புதிய ஆண்டை தொடங்கும் பொழுது இவ்வளவு அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாடுகின்ற ஒரு பண்பாடு இருக்கிறது என்றால் மார் தட்டி கொள்ளலாம், அது எனது பண்பாடு என்று. எனது கலாச்சாரம், இந்த தமிழ் கலாச்சாரம் இவ்வாறு வைத்திருக்கிறது என்று நாம் மார் தட்டி கொள்ள முடியும். இவ்வளவு அருமையான இந்த ஒரு அர்த்தம் வாய்ந்த இந்த ஒரு பெருவிழா என்பதை இன்னொரு கோணத்திலே பார்ப்போமா? அது என்ன கோணம்? நம்மெல்லாம் இன்னைக்கு அமர்ந்து பூசை வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தானே? அமர்ந்து. ஏன் அமர்ந்து பூசை வைக்கிறோம்? சொன்னாங்க அதனால வைக்கிறோம், அப்படித்தானே? நானும் வந்து பார்த்தேன், என்ன இவ்வளோ குட்டையாக இருக்கே டேபிள் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சேர் போட்டுருந்துச்சு. அப்புறம் தான் உங்கள் இணைப்பணியாளர்கிட்ட கேட்டேன், இது என்னப்பா இன்றைக்கி சிட்டிங் மாசா? ஆமாம் ஃபாதர், அருமை. எனக்கு மனதிலே நான் சொல்ல வருகின்ற ஒரு விஷயத்திற்கு இது ஏதுவாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டேன். அமர்ந்து பூசை வைத்தல், அமர்ந்து இருத்தல் என்பது அமைந்த நிலையிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். அவசரம் இல்லை. எப்பொழுது நின்று கொண்டிருப்போம்? ஓடுவதற்கு தயாராக இருக்கும்போது தான் நின்று கொண்டிருப்போம். எப்போ வேணாலும் ஓட வேண்டியிருக்கும். அதனால தான் பாஸ்கா விழா கொண்டாடும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நின்று கொண்டு அந்த உணவை உண்ணுங்கள் என்று விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை பயணத்தில். ஏனென்றால் அவர்கள் விடுதலை அடைந்து ஓட வேண்டும். இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அந்த மக்கள் ஓட வேண்டும். எனவே நீங்கள் நின்றுகிட்டு சாப்பிடுங்க, அதனுடைய பழக்கத்தில் தான் நாம் நின்று கொண்டு பூசை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ இன்றைய நாளிலே நாம் அமர்ந்து பூசை காண்கின்றோம், இந்த திருப்பலியை கொண்டாடுகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த திருவிழா அமைந்த நிலையிலே உள்ள திருவிழா. இதற்கும் ஒரு ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வியப்பாக இருக்கும். நமது நாட்டிலே இருக்கின்ற ஒரு சில பண்டிகைகளை எடுத்து பார்ப்போம். இது அமைந்த நிலையிலே கொண்டாடப்படுகின்ற பண்டிகை, மற்ற பண்டிகைகள் வேறு மாதிரியாக இருக்கும். முதலாவது தீபாவளி எடுத்துக்குவோம். இது எந்த மதத்தையும் நாம் குறை சொல்லவில்லை, ஆனால் உண்மையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். தீபாவளியை எடுத்துக்கொள்வோம். தீபாவளி எதனுடைய கொண்டாட்டம்? நரகாசுரனை கடவுள் கொன்றார் என்ற கொண்டாட்டம். ஒரு கொல்லுதலை விழாவாக கொண்டாடியது அந்த விழா. அதை ஒரு சில வடக்கு இந்திய பகுதிகளிலே ராவணனை ராமர் கொன்றது என்றும் அதை கொண்டாடுகிறார்கள். மறுபடியுமாக அங்கே ஒரு கொல்லுதல் இருக்கிறது. ஒரு கொல்லுதலை விழாவாக கொண்டாடுதல் அப்படிங்கிறது அது. வடக்கிலே இன்னொரு விழா ஒன்று உண்டு, தசரா என்று சொல்வார்கள். 10 நாட்கள் கொண்டாடுவார்கள். இறுதி நாளிலே என்ன செய்வாங்க? அந்த ராவணனை போல 10 தலை உள்ள ராவணனை அங்கே செய்து அதை எரித்து அவர்கள் பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். மறுபடியுமாக அங்கே கொண்டாடப்படுவது கொல்லுதல். நான் வடக்கிலே ஒரு சில இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். ஜார்க்கண்ட் பக்கம் போயிருக்கிறேன். அங்கே ஆதிவாசிகள் என்று நம்மை போலவே மொழி பேசுகின்ற மக்கள் இருக்காங்க. அவர்கள் திராவிட குடும்பத்தார். அவங்களுடைய திருமணத்திற்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே போகும் பொழுது அவர்களிடத்திலே ஒரு பண்டிகை இருக்கிறது என்று சொன்னார்கள். என்னது? கரம் என்ற பண்டிகை. கரம் என்ற பண்டிகை. அந்த பண்டிகையினுடைய வரலாற்றை சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன நடந்ததாம்? யாரோ அவர்களை துரத்திட்டு கொண்டு வந்தார்களாம். அந்த காலத்தில் இவர்கள் பிழைப்பதற்காக காட்டிற்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. காட்டில் போய் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. அப்பொழுது ஒளிந்த பொழுது அந்த காட்டிலே உள்ள குங்குளிக மரம் நம்ம பகுதிகளில் உண்டு. அந்த மரம் தன்னை தானாக வளைத்து கொண்டு அந்த குகையை மூடி அந்த எதிரிகளிடத்திலே தன்னை இவர்களை காப்பாற்றியது என்பதற்காக அந்த காப்பாற்றுதலை கொண்டாடுவதாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியுமாக இங்கே என்ன இருக்கிறது? யாரோ துரத்தி கொண்டு வருகிறார்கள், இவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். இது ஒரு பண்டிகையாக இருக்கிறது. நமதுக்கு அண்டை மாநிலமாக இருக்குல்ல கேரளம்.
கேரளத்தினுடைய இன்னொரு பெரிய பண்டிகை எது? ஓணம். ஓணம்ல என்ன நடக்கிறது? அதிலும் ஒரு கொள்ளுதல் நடக்கிறது. மகாபலி என்ற அவர்களுடைய நல்ல ஒரு அரசன், அவனை ஒரு அந்தனர் கொன்று போடுகின்றார். அதை வந்து அவதாரம் என்றெல்லாம் பார்க்கின்றோம். அங்கும் ஒரு கொள்ளுதல் நடக்கிறது. எனவே வருடா வருடம் அவன் என்ன கேட்குறான்? ஒரே ஒரு வரம், இது எனது மண், எனது மக்கள், நான் செத்து போனாலும் வருடத்துக்கு ஒரு தடவை நான் வந்து என் மக்களையும் என் மண்ணையும் நான் பார்த்துட்டு போகிறேன் என்று அவர் திரும்பி வருவதாக. அதை கொண்டாட்டமாக அவர்கள் கொள்ளுகிறார்கள், கொண்டிருக்கிறார்கள். மறுபடியுமாக அங்கே ஒரு கொள்ளுதல் தான் இருக்கிறது. இப்போ நம்ம வருவோம், மார்த்தட்டி சொல்லுவோம், எதை கொள்ளுதலை நாம் கொண்டாடுகின்றோம்? கொள்ளுதலே இல்லை. யாராவது இறந்ததை கொண்டாடுகின்றோமா? இல்லவே இல்லை. எதை கொண்டாடுகின்றோம்? புதிய வாழ்வை கொண்டாடுகிறோம். அருமையான நண்பர்களே, புதிய வருடத்தை கொண்டாடுகின்றோம், அறுவடையை கொண்டாடுகின்றோம், வாழ்வை கொண்டாடுகின்றோம், உணவை கொண்டாடுகின்றோம். எவ்வளவு அருமை! இதனால தான் சொன்னேன், இது ஏன் நடக்கிறது என்றால், இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் முன்னதாக இருந்த பண்டிகை இது. ஒரு மனித இனத்தை இன்னொரு மனித இனம் போய் கொள்ளுகின்ற, சண்டை செய்கின்ற அந்த போர் கலாச்சாரம் எல்லாம் வருவதற்கு முன்னதாக மனித குலம் அமைந்த நிலையிலே, நாம் அமர்ந்திருப்பதை போல அமைந்த நிலையிலே, பின்னாடி சாஞ்சு காத்தோட்டமா அழகாக அமர்ந்திருக்கிறோம்ல, அதுபோல மனித குலம் அமைந்த நிலையிலே இருந்த பொழுது கொண்டாடப்பட்ட மூத்த குடியினுடைய பெருவிழா இது. மூத்த குடி நாம். எனவேதான் இது நமது இரத்தத்தோடு இருக்கிறது, இது நமது இரத்தத்தோடு இருக்கிறது. இதை யாராவது தொட்டா நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஜல்லிக்கட்டை தொட்ட உடனே என்ன செஞ்சோம்? இதே திருச்சியில் தான் முதல் முதலில் அந்த போராட்டம் வெடித்தது. அந்த முதல் போராட்டத்துக்கு நான் போனேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. அந்த முதல் போராட்டத்துக்கு நான் போய் நின்றேன். எவ்வளவு பெரிதாக நாம் அந்த ஜல்லிக்கட்டு என்பதற்காக நாம் நின்றோம். ஏன்? எனது கலாச்சாரத்தை தொடுகிறது, நீ எனது பண்பாட்டை தொடுகின்றாய், விட்டுவிட மாட்டேன். பொங்கலை தொட முடியாது, நமது புதிய ஆண்டையும் தொட முடியாது, எனது பண்பாட்டையும் தொட முடியாது, எனது மொழியையும் தொட முடியாது. அந்த அளவிற்கு மூத்த குடியினுடைய அமைந்த ஒரு நிலையிலே இருக்கின்ற ஒரு அருமையான பெருவிழா. அந்த அமைந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் நாம் அறுவடையை கொண்டாட முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம், அறுவடையை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்று எசையா இறைவாக்கினர் பாடுவதை பார்த்தோம். அறுவடை எப்பொழுது நாம் கொண்டாடுவோம் என்றால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா எல்லாம் செழிப்பாக இறைவன் நமக்கு கொடையாக அந்த அறுவடையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடுதல் அப்படிங்கிறது அமைந்த நிலை கொண்டாட்டம். எனவேதான் அதை நாம் அடையாள முறையிலே இன்று அமர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது நிலையாக இந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் நாள் இயற்கையை நாம் போற்றுகின்ற முதல் நாள் பொங்கல் நாள். இரண்டாவது, அந்த இயற்கையோடு இருந்து நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற மனிதர் இல்லாத பிற உயிரினங்கள், அது கால்நடைகள், அதை கொண்டாடுகின்ற இரண்டாவது நாள் மாட்டுப்பொங்கல் நாள். மூன்றாவது நாளாக பிற மனிதர்கள், பிற மனிதர்களை காணும் பொங்கல் நாள். நமது உறவினர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், அவர்களை பார்த்து அவர்களை கொண்டாடுகின்ற மூன்று நாள். இதனால தான் சொன்னேன், இதுபோல மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான திருவிழா என்றால் அது நமது திருவிழா மட்டும்தான். இதில் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கொண்டாட்டம் என்பது விழுமியத்தை நம்மோடு கொண்டிருக்க வேண்டும். சும்மா அந்த ஹோலி பண்டிகை மாதிரி கலரை தூவி விட்டுட்டு ஓடி போகின்றது நமது கிடையாது. அல்லது மற்ற பண்டிகைகளை போல பட்டாசு வெடிச்சு இருக்கிறதெல்லாம் அசிங்கப்படுத்தி இந்த காற்றை மாசுபடுத்தி அந்த தீபாவளி முடிஞ்ச பிறகு வெளியில் போனோம்னா வெளியில் என்ன ஊர் மாதிரியா இருக்கும், அது குப்பக்காடு மாதிரி கிடக்கும், அவ்வளவு இருக்கின்ற அப்படிப்பட்ட பண்டிகையும் நமது இல்லை. நமது பண்டிகை விழுமியத்தின் பண்டிகை, நமக்கு விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கின்ற பண்டிகை. முதல் நாளிலே அது சொல்லிக் கொடுக்கிறது, இந்த இயற்கையை பாதுகாத்து வாழ் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இரண்டாவது நாளிலே அது சொல்லிக் கொடுக்கிறது, மனிதர் இல்லாத பிற உயிரினங்கள் அவை அனைத்தையும் நீ மதித்து நட என்று சொல்லுகின்றது. மூன்றாவது நாளிலே பிற மனிதர்களையும் மதித்து நட என்று சொல்லுகிறது. மதித்தல் என்ற
ஒரு அருமையான விழுமியத்தை அது நமக்கு திரும்பி 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 சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தான் மூன்று நாட்களாக ஒரே விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி நமது மூதாதையர்கள் இதை அமைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அருமையானவர்களே, மிக அழகாக விழுமியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த பண்டிகையிலே, இன்றைய நாளிலே, உங்கள் பங்கிலே, இந்த கிராப்பட்டி பங்கிலே, சமத்துவ பொங்கல் என்று மதிப்பு, அந்த பிறர் மீது கொள்ளுகின்ற மரியாதை நாம் அந்த சமத்துவமாக பார்த்து கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். முதலிலே நாம் மூத்த குடியினர் என்பதை மார்த்தட்டி கொள்வோம். இது நமது பண்டிகை என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். இது நமது புதிய ஆண்டினுடைய தொடக்கம் என்பதையும் எடுத்துக்கொள்வோம். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே கேட்டதை போல எல்லாரையும் மதித்து நடக்கின்ற, பிரிவினை பார்க்காத, இவர் அவர், இவர் இந்த இனத்தவர், இவர் இந்த குழுமத்தவர் என்றெல்லாம் பிரிக்காத சமத்துவ வாழ்வை, அந்த சமத்துவம் என்பதை நமது விழுமியமாக கொள்ளுகின்ற அழகான இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதிலே உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டதைப் போல, இருளிலே இருந்த மக்களுக்கு, இருளிலே இருக்கின்ற மக்களுக்கு, இந்த மூத்த குடியினராக இருக்கின்ற நாம் ஒளியாக திகழ்வோம். இதோ வகையிலே எல்லாம் மாறி போய்கின்ற வேளையிலே, நாம் நமது பண்பாட்டை கட்டி காக்கின்ற வேளையிலே, நாம் பிறருக்கு ஒளியாக திகழ்ந்து இந்திய சமுதாயத்தை, இந்த தமிழ் சமூகத்தை நாம் தூக்கி நிலைநிறுத்துகின்ற, விழுமியத்தோடு தூக்கி நிலைநிறுத்துகின்ற, நல்ல மதிப்பீடுகளையும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அருமையான மக்களாக இருப்போம் என்று உறுதியெடுத்துக் கொள்வோம். அதற்கு முதலாவதாக நமது பங்கிலே நாம் இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கின்றோம், இன்னும் மேலும் மேலும் ஒற்றுமையிலே வளருவோம், சமத்துவத்திலே வளருவோம், பிறரை மதித்தலிலே வளருவோம், அவ்வாறு பிறருக்கு ஒளியாக திகழ்வோம். பொங்கலோ பொங்கல். நன்றி.